கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இது ஒரு முக்கியமான பதிவு தான். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயின்னு இருக்கும், தடைகளாகவே இருக்கும், எந்த ஒரு நினைத்ததும் நடக்காது, கேட்டதும் கிடைக்காது, இது மாதிரி விஷயங்களாக இருக்கும். நீங்கள் போய் ஜாதகத்தில் பார்த்தாலும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஜோசியர். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை டாக்டர் போய் பார்த்தாலும் அவரும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவார். அப்போ இது என்னடா வழி அப்படின்னு கேட்கும்போது, நீ போய் அந்த குறி சொல்கிறாங்களே அருள்வாக்கலாம், அங்கே போய் கேளுப்பா அப்படின்வாங்க. அங்கே போய் கேட்கும்போது தான் விஷயம் வரும். எப்பா உனக்கு ஒரு பெண் சாபம் விட்டுருக்கா, அதனால தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்வாங்க. அப்போது அந்த சாபம்னு இருக்கு பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்தது. மனசுக்குள்ளே நினைக்கிறது அது. பெரும்பாலும் வெளில சொல்லுவாங்க, மனசுக்குள்ளேயும் சாபம் விடுவாங்க. அது வந்து மனசில் விடுற சாபம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பெண் சாபம் வந்து ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது. அதில் கன்னிப்பெண் சாபம் இன்னும் அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இப்போ நம்ம ஒரு பெண்ணை ஏமாத்துறதும், ஒரு விரும்பிட்டு ஏமாத்துறதுனோ, இல்லை கணவன் மனைவியை ஏமாத்துறது, இது இல்லாமல் நெருங்கிய நட்பு வகையில் அது தோழியாக கூட இருக்கலாம், அவங்கள ஏமாத்துறது, கொடுக்கல் வாங்கல ஏமாத்துறது, இது மாதிரிலாம் பண்ணால் அந்த பெண் சாபம் விடுவாங்க மனசில். அது கண்டிப்பாக பழிக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே ஏற்பட்டுருக்கும். இது எங்கே போய் பார்த்தாலும் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி குறி கேட்குறோம் போய் சொல்லும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த பெண் சாபம் விட்டுருக்கா, என்னால் அப்படி ஆச்சு. சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, சில பேர் ஒரு பெண்ணால் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அது யார் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுடைய போட்டவங்ககிட்ட இருந்தால் மானசீகமாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் மனசால், இல்லைன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க பலா நான் எதாவது தெரிஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லணும், பேச்சு பிறகுலேயே சொல்லணும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, தண்ணி, அதாவது உங்கள் கையில் தண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அவங்க கொடுக்குற தண்ணி அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட சாபம் போயிடும். தண்ணிக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது, தண்ணிக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதனால் அந்த தண்ணி கொடுக்கலாம். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பெண் சாபம் நிறைவேறின சீக்கிரத்தில் சரியாகணும்னா, இறை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சாபம் விட்ட அந்த காலத்திலே கண்ணகி, மதுரை எரிச்ச கண்ணகி இருக்கா, அவள் பிறந்து வளர்ந்தது மதுரை தம்பதி தான். அப்போ அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள், அந்த மீனாட்சியை நீங்கள் வணங்கி வந்துட்டு அங்கே அந்த மதுரையிலேயே மீனாட்சி வணங்கி வெளியே வந்தோடனே கிளி கண்டிப்பாக கிளி கிடைக்கும். கிளி ஜோசியக்காரங்க கிளி வச்சுருப்பாங்க. அந்த கிளிக்கு வந்து நீங்கள் உண்ண உணவு கொடுத்து அந்த கிளி ஜோசியக்காருக்கு ஒரு தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா, அந்த பெண் சாபம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். மீனாட்சியோட அருளால் கண்டிப்பாக உங்களை நிறைவேறி அந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. அது இல்லாமல் அந்த மதுரைக்கு போக முடியாமல் இருக்குது அப்படின்னா, வீட்டுக்காரமேவர்களுக்குள்ள அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கண்டிப்பாக இருக்கும். அது எங்கே இருக்கும் அங்கே பார்த்து, நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த மீனாட்சிக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம், இல்லைனா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். பண்ணிவிட்டு அந்த கிளிக்கு உணவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பெண் சாபம் கண்டிப்பாக மறைஞ்சிரும். இந்த பெண் சாபம் முக்கியமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா பிரேத சாபம்னு சொல்லுது. பிரேத சாபம் சொன்னால் இறந்தவங்களை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உயிரோடக்கும் போது நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க, அது பிரபலமாக உள்ளவங்களையும் சரி இல்லை இல்லாதவங்களும் சரி. இறந்துட்ட பிறகு இன்னும் அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க, அது தவறான விஷயம். இது தெரிஞ்சு நம்ம சொல்லாமல் இருக்கிறது தப்பு. அதனால் பிரேத சாபம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறந்தவர் தெரிஞ்சிருக்கும், அவருடைய போட்டோ வச்சு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கணும். அது இல்லாமல் வந்து அவருடைய அந்த திதி கொடுக்குற விஷயத்தில் அந்த தேவசம் காரியம்னு சொல்லுவாங்க, அதில் கலந்துக்கலாம். தான தர்மம் பண்ணலாம், அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாமல் பண்ணலாம். நீங்களும் நிறைய பேருக்கு தானம் கொடுக்கலாம், அவங்க பேரை சொல்லி தான தர்மம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அவங்க அருவமாக இருந்து பார்த்துப்பாங்க, மேலே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் சாபம் விட்டது கூட அவங்களுக்கு கேட்டிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் பண்ண அந்த மன்னிப்பும் அந்த செய்த தான தர்மங்களும் அவங்கள வந்து நிகழ்ச்சியாக அவங்கள படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வைக்கும். அப்போது அந்த பிரேத சாபம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதனால் இனிமேல் எந்த ஒரு பிரேதமாக இருந்தாலும் அவங்க பண்ண நல்லது மட்டும்தான் இப்போ சொல்லணும், கெட்டதை சொல்லக்கூடாது, குறைகளை சொல்லக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, பப்ளிக்காகவும் சொல்லக்கூடாது, மனசுலையும் நினைக்கக்கூடாது. இது மாதிரி நினச்சிங்கன்னா அந்த பிரேத சாபம் வந்து உங்களை ஆட்கொண்டு பலவிதமான துன்பத்துக்கு ஆளாக்கும். அதனால் இனிமேல் வரும் காலங்களில் நீங்கள் பிரேத சாபம் வாங்காதீங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா கூட அந்த
பிரேதம் பண்ண அது ஆனந்தாலும் பெண்ணாலும் நல்லது மட்டும் சொல்லுங்கள், அதை எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்குங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா உங்கள் இறைசக்தியால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் சிவனுடைய இந்த பிரேத சாபத்துக்கு சிவன் கோயில் போயிட்டு வரலாம். திருநீலகண்டர் இந்த ஆழகால விஷயத்தை உண்டார் இல்லையா, அது உண்டது கூட அவர் அந்த உயிர் இருந்தும் உயிர் இல்லாத ஒரு அவதாரமாக தான் சொல்லப்படுறாரு. அந்த திருநீலகண்டர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு, பழமையான சிவன் கோயில் போகலாம் இல்லை திருநீலகண்டர் கோயில் போகலாம், அங்கே போயிட்டு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணி பெரிய தீபம் போட்டு வந்தீங்கன்னா இந்த பிரேத சாபத்துடைய நிவர்த்தி ஏற்படும், அது நல்லபடியாக போயிடும். இது இல்லாமல் விருட்ச சாபம் அது பாருங்கள், அது மரத்தை வெட்டுறது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வீடு கட்டியிருப்போம், அப்போது அங்கே தென்னை மரம், வேப்ப மரம், அரச மரம், முக்கியமான மரம்லாம் இருந்திருக்கும், மாமரம், அது மாதிரிலாம் விசேஷமான மரங்கள், தெய்வாம்சம் உள்ள மரங்கள், பில்வ மரம் கூட இருக்கலாம், அதெல்லாம் வெட்டினாங்களா அந்த தோஷம் நம்மளை பாதிக்கும், அது வந்து ரொம்ப பாதிக்க கொடுக்கும். அந்த இடத்துல அவருக்கு வீடு கட்ட முடியாமல் போகும், நம்ம வாரிசுகளை சந்ததியை பாதிக்கும், தடை தாமங்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போவே என்ன பண்ணியிருக்கணும், அந்த பரிகாரம் பண்ணணும், பால் ஊற்றி அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த சாந்தி நிவர்த்தி பண்ணுவாங்க விருட்சத்துக்கு. இது இல்லாமல் நீங்கள் எந்த மரத்தை அங்கே வெட்டியிருக்கீங்களோ அந்த மரத்துடைய கன்றை வாங்கி நல்லா கேட்டுங்க, ஒரு சிவன் பழமையான சிவன் கோயிலுக்கு கொடுத்து அதை வளர்த்து வரணும், அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நீர் பாய்ச்சிட்டு வரலாம், இல்லைனா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கன்றை வீட்டில் கொண்டாந்து வச்சு மூணு நாளைக்கு வச்சு அதுக்கு தூப தீபம் காட்டி அதை வீட்டில் நீங்களும் உங்களுடைய வாரிசுகள் உங்கள் வீட்டில் சேர்ந்தவங்க எல்லாமே மூணு தடவை சுற்றி வரணும். ஒரு பால்கனியில் எல்லாம் ஓரமாக ஒரு இடத்துல வச்சு வரலாம், தீட்டுப்படக்கூடாது. அது மாதிரி சுற்றி வந்துட்டு ஒரு கோயிலில் நீங்கள் முன்னாடி சொல்லி வச்சுக்கணும். அப்புறமா அந்த கோயிலில் போய் அந்த கன்றை தானமாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த விருட்ச சாபம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போயிடும், அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் மறைஞ்சிரும், நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி இந்த முக்கியமான மூணு சாபம் சொல்லியிருக்கேன், பெண் சாபம், பிரேத சாபம், விருட்ச சாபம், இந்த மூணு சாபமும் முக்கியமானது. இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கூடிய வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சாபங்களும் நிவர்த்தியாகி உங்களுக்கு தடைகள்லாம் விலகி அந்த தாமதங்கள்லாம் போய் சீக்கிரத்தில் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருங்க, இது மாதிரி யார்கிட்டையும் சாபம் வாங்காதீங்க, இந்த மாதிரி சாபத்தில் வந்து ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.